துளுக்கன்றா சோனவன்றா. அப்ப என்ன இருக்குது, எப்ப வந்தது அப்படி என்று நாங்க விளங்கிருந்தானே வேணும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹான தஆலா சைதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கட அப்பாவை படைச்சான், அப்பாக்கு ஜோடியா அச்சுமாவையும் படைச்சான், சைதா ஹவ்வா அலைஹா ஸலாம் ரெண்டு பேரையும் படைச்சு, யா ஆதம், ஏ ஆதமே, உஷ்குன் அந்த வஜௌஜிகல் ஜன்னா, நீங்களும் உங்களோட நோனாவும் சொர்க்கத்துல நல்லா இன்பமாக வாழுங்க. விருப்பமானதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஜொலியாயிருங்க. அப்பாவும் சொர்க்கத்தில் இருந்தாங்க, அவவாதியாய் கண்டிஷன் கஹலங்கட்ட லங்குவின்னு கேட்பான். இந்த மரத்துக்கிட்ட மட்டும் வராங்க, ஜொலியா வாழ்ந்தாங்க, இன்பமா இருந்தாங்க. அப்பா ஆச்சியும் சொர்க்கத்துடைய இன்பங்கள்ல மூழ்கி கொண்டிருந்தாங்க, மரத்துக்கிட்ட வாரது இல்லை. ஷைத்தான் அப்பா யாச்சுமாய் வலிகெடுத்தான், எந்த இன்பமான சொர்க்கத்தில் இருந்தார்களோ அந்த சொர்க்கத்தில் இருந்து வெளியாக்கி விட்டான். எங்க வெளியாக்கினா, சொர்க்கத்தை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். சொர்க்கம் எப்படி, ஜன்னத் கார்டன், மரங்கள், பூக்கள், கனிவர்க்கங்கள் நிறைஞ்ச தோட்டமாக இருக்கும் ஜன்னத். தஜ்ரி மின் தஹ்திஹா அல் அன்ஹாரு, அதுல இடையில இடையில ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுடைய நிலத்துல பூமியில கற்கள், மாணிக்கம், வைடூரியம், புஷ்பராகம், மரகதமாக இருக்கும். அங்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாளிகை முத்துக்களாக இருக்கும். கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் ஒரு கல் வெள்ளி ஒரு கல் தங்கம் ரெண்டையும் சேர்த்து கஸ்தூரி பூசி இருக்கும். இன்பமே இன்பம், குடிக்காதே. அல்லாஹ் இங்க சொல்றான், அங்க சொல்றான், ஆறா ஓடுது பாஞ்சி குளிக்கவே. இப்படி இன்பமாக இருந்த சொர்க்கத்துல அப்பாயும் ஆச்சுமாவையும் ஷைத்தான் வலிக்கெடுத்தா வெளியாகிட்டான். இப்ப வெளியே வர போறாங்க. சொர்க்கத்தில் இருந்த மனிதரை சொர்க்கத்துடைய சாயலுடைய இடத்துல இறக்க வேண்டும். இமாம் பைஹக்கியுடைய ரிவாயத் இமாம் குர்துபி இந்த ஆயத்துக்கு கீழே எழுதி இருக்கிறாங்க ரஹிமஹுல்லா. அப்ப இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த நாங்க சொல்லக்கூடிய நாங்க வாழக்கூடிய ஸ்ரீலங்கா, இந்த அவ்வளவு பூமியும் இந்து கடல், அதாவது இந்து சமுத்திரத்தில் இருக்கிறது. இந்தியன் ஓஷன், இந்தியன் சாகரையே பேசுவாட்ட, இந்திய சமுத்திரத்தில் இருக்கிறது. இப்ப தானே கடல்ல பிரிஞ்சிருக்குது, ஒரே பூமியாக இருந்தது. இப்ப ஹிந்துன்னு தான் பேர், ஹிந்துல சரந்திப் என்று பேர் இந்த பூமிக்கு. ஹிந்துல சரந்திப், சரந்திப் என்ற பூமியிலே, அதாவது நான் நீங்களும் வாழ்ந்துட்டிருக்கிறோமே மண்ணு, இந்த மண்ணிலேயே சைதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க சொர்க்கத்துடைய சாயல். ஸ்ரீலங்கால மிகவும் பரிசுத்தமான தண்ணி இருக்குது மஸ்கலியால, அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது நல்ல தண்ணி, அதுதான் பாவாத மலை இருக்கக்கூடிய இடம். பாவாத மலைன்னு சொல்றோம், பாவா ஆதம் அவர்கள் இறங்கின மலை பாவாத மலைன்னு சொல்றோமே. இத இந்த நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கிறோம், நான் நீங்களும் ஏற்றுக்கொள்ளலு வச்சுக்கிறோம். இந்த நாடை தவிர முழு உலகமும் சொல்லுது அது அடம் ஸ்பீக், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின இடம். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின இடம், முழு மக்களும் அங்கே முஸ்லீம் காபிர் என்ற வேறுபாடு கிடையாது, முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. சேதன ஆதம் அலை இஸ்லாம் இங்கதான் இறங்கினாங்க, இங்க இறங்கிட்டாங்க, கீழே தான் ரத்னபுர இருக்குது. ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்தியா அல் அன்ஹாரு, நல்ல தண்ணியிலிருந்து தண்ணி ஓடி வருது, அந்த மலையிலிருந்து நாலு ஆறுகள் வெளியாக வருது. கீழே தான் வாணிக்க கல்லுக்கு இந்த நாட்டில் பிரபல்யமான இடம் ரத்னபுரை, சொர்க்கத்துடைய சாயல் உள்ள இடம். அமெரிக்கால நிலத்தை தோண்டினா மண்டையோடு எலும்பு கூடும் வருமா, எங்கட நாட்டில் நிலத்தை தோண்டினா தண்ணி வரும், இல்ல ஒண்ணுமே வரல, சூப்பி போட்ட மாங்காய் கொட்டையை போட்டா முளைச்சிடும். நல்ல மண்ணு, பசுமையான இடம், உலகத்தில் சொர்க்கத்துடைய ஒரு சாயல் உள்ள இடம். சேதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க இந்த மண்ணிலே,
முதல் நபி, முதல் மனிதர், உலகத்திலே மனிதனுடைய ஆரம்பம் நாங்க வாழக்கூடிய இந்த பூமி. இங்க முஸ்லிம்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? முஸ்லிம், இஸ்லாம், தீன் என்றெல்லாம் பேச்சு வந்ததே இங்கதான். அல்லாஹ் தன்னுடைய முதல் மனிதர் சேர்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கினது இங்கே. சரி, சேர்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப காட்டுக்கு இருக்கிறாங்க, கவலை தவறு செஞ்சிட்டோமே, அவங்க அந்த கம்பு ஒன்று உடச்சி எடுத்துக்கிட்டு, எங்கட நாட்டுடைய உளமாக்கல், இந்தியா பாகிஸ்தானுடைய உளமாக்கல், வரலாற்று உளமாக்கல் எழுதியிருக்கிறான். கம்பு உடச்சி எடுத்துக்கிட்டு அந்த எரமிச்சியோட இப்ப காட்டு வழியாக வந்து, இந்த பழைய மக்கள் சொல்லுவாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து போய், இந்தியாவில இருந்து நடந்து போய் ஹஜ்ஜி செஞ்சாங்க. இந்த நாட்டில் ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டது, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கடலை, அங்கு கற்கள் நிறைஞ்ச ஒரு பாலம் போன்ற ஒரு அடையாளம் தெரிகிறது. 10.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால், 10,700 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கு ஒரு பாலம் இருந்திருக்கலாம். இவன் வருஷம் சொல்றான் ஆராய்ச்சி, நமக்கு ஆராய்ச்சி தேவையில்ல. அந்த பாலத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம்? ஆதம்கே பாலம் என்பதாக இந்த நாட்டில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கமாக சேதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சென்றிருக்கலாம். யாழ்ப்பாண ஜப்னாவுக்கு வெளியே டெல்ஃப் என்பதாக ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவிலே ஒரு பெரிய ஒரு மனிதருடைய காலச்சி மாதிரி ஒரு பெரிய ஒரு காலச்சி இருக்கிறது. நாங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஒரு காலச்சி தானே. அந்த காலச்சிக்கு என்ன பெயர் வைக்கலாம்? இந்த நாட்டில் பெயர் கொடுத்திருக்கிறாங்க ஆதம்கே பாத என்பதாக. இந்த நாட்டில் தான் பேர் கொடுத்திருக்காங்க. சரி, அந்த வழியாக தான் போனாங்க, இந்தியாவுக்கு போயிட்டாங்க. அப்படியே ஒரே பூமி சவுதி வரைக்கும் நடந்து போயிட்டாங்க. ஆட்சியும் அங்கதான் இறங்கினாங்க. ஆட்சி கிளவி பாட்டிக்கு அரபுல பேர் சொல்றது ஜத்தத்துன், த கிளவிம்மா அப்படின்னு அர்த்தம். அதனால அவங்க இறங்கின இடம் ஜித்தா. ஜித்தாவை தான் ஆட்சி இறங்கின இடம் ஜத்தா, ஜத்தான்னு சொன்னது தான் இன்னைக்கு ஜித்தான்னு பாவிக்கப்படும். ஆச்சும்மா இறங்கின இடம் அர்த்தம். ஆச்சி அப்பாவை தேடினாங்க, அப்பா ஆச்சியை தேடுறாங்க. இஸ்திகபாரோட ரெண்டு பேரும் முதல் சந்திப்பு ஏற்படுகிறது. அறிமுகத்துக்கு என்ன பேரு? அரஃபா. ரெண்டு பேரும் அறிமுகமாகறாங்க அரஃபால. கியாமத் வரைக்கும் மக்கள் எல்லாம் அங்க ஒன்று கூட வேண்டும். அல் ஹஜ்ஜு அரஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ நோயாளியா இருந்தா கூட அரஃபாவுக்கு இறங்கினாதான் ஹாஜி, இல்லாட்டி சும்மா உம்ராவா போயிரும். அரபாக்கு போயிட்டே ஆக வேண்டும், அங்க முழு மக்களும் ஒன்று சேர வேண்டும். முதலாவது ஆச்சிமாவும் அப்பாவும் அங்கதான் ஒன்று சேர்ந்தான். ஆச்சிமாவும் அப்பாவும் வலிதவரி முஸ்தலிஃபான் ஒரு இடம் இருக்கு. இதெல்லாம் அங்க பேர் வந்தது. ரெண்டு பேரும் சந்திச்சாங்க, இஸ்திகபார் செஞ்சார்கள், எல்லாம் மன்னிச்சிட்டான். சேதன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்ப இங்கிருந்து காட்டு வழியாக உதவிக்கு கம்பு எடுத்துட்டு போனாங்க இல்லையா. இந்த கம்பு நபிமார்களுடைய கை வரிசையாக மாறி மாதிரி அப்படியே வரும். வரும்போது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கைக்கு வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியனுக்கு பிரயாணம் செய்யும் போது, குர்ஆன்ல சொல்றான் எல்லா சரித்திரம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு போகும்போது இந்த பாலைவனத்தில் ரெண்டு குமரு பிள்ளைகள் தண்ணி எடுக்கிறதுக்கு தடமாறிக்கிட்டு இருந்தாங்க. நீண்ட சரித்திரம், தேவையானதை மட்டும் சொல்றேன். அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரம், குர்ஆன் நல்லா இதை வரலாறாக சொல்றான். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சாங்க, அவங்க வாப்பா இவர் யார் அந்த வாலிபர் அவரை கூட்டிட்டு வாங்க சொன்னாங்க. இவங்க அங்க போனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து, நீங்க ஆடு மேய்க்கணும், சமானிய ஹிஜ்ஜ், அதாவது 8 வருஷம் ஒரு டைம் உண்டு, வருஷம் வச்சுக்கிறோம், 8 வருட காலம். அவங்க 10 வருஷம் மேய்ச்சாங்க. ஆடு மேய்க்கிறதுக்காக இந்த தடியை கையில வச்சுக்கோங்க, தடியை கொடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட இருந்து ஒரு தடியை வாங்கி எடுத்து தான் ஆடு மேய்க்க பாலைவனத்துக்கு போனாங்க. போகும்போது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்த நுபுவத் கொடுக்க போறான். கேக்குறான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்த பார்த்து, வமா தில்க பி யமீனிக்யா மூசா, மூசா உங்களோட வலது கையில் என்னைக்கு? காலை அசாய, இது என்ன கம்பு, அதுல நான் சாஞ்சிக்கிறேன், ஆட்டுக்கு குழப்பிப்பேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு போறாங்க. மெஜிக் என்பது இஸ்லாத்தில் இல்ல, ஆனா பொதுவா ஆங்கிலத்தில் அதுக்கு மூஜிசா என்றதுக்கு அப்படித்தான் பாவிக்கப்படுகிறது.
அல்லாஹ்வுடைய குதிரத்தால வெளியாகக்கூடிய மூஜிசா நபிமார்களுக்கு வெளியானது. அது மாதிரி ஒரு தடி தான் இந்த தடி, மேஜிக் ஸ்டிக் என்று சொல்றோம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த தடி அதில் நீட்டினா குழப்பிச்சு வரும், வச்சா கட்டில் மாதிரி சாஞ்சிக்கிறலாம். இப்படி பலாய்கள் சொல்லிட்டு போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். கீழே போடுங்க பெரிய பாம்பு, புடிச்சிருங்க தடியா மாறிட்டு. இப்ப இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுல கவும் வந்து சொன்னாங்க, மூசா தண்ணி இல்ல, தண்ணி இல்ல எங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், ஹஜர் கல்லு கடிங்க மூசா, பன்னிரண்டு ஊத்துக்கள் அங்கிருந்து வெளியானது. முன்னுக்கு கடல், பின்னுக்கு பிரவுன், எதிரிப்பி அசாக்கல் பஹர், கடலுக்கு அடியுங்க பனிரெண்டு பாதை. பிரவுன் வர சொல்லிட்டா மாளிகைக்கு, சூனியக்காரங்களாம் சுத்திக்கிறான், என்ன செய்யறது, நபிய போடுங்க கம்ப, பாம்பாயிருச்சு, புடிங்க கம்பாயிருச்சு. இந்த கம்பு நான் நீங்களும் வாழக்கூடிய இந்த பரக்கத்தான பூமியில் உடைச்ச கம்பு, உடைச்சிட்டு போன கம்பு.